அப்புறம் கவுனி அரிசி வச்சுருக்கேன். இதே இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெடிச்சு வர சவுண்டு கேக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கவுனி அரிசியை பவுடர் பண்ணியிருக்கேன் பாருங்க. 100 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். இதையும் இது கூட நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் சுகர் எடுத்து அதையும் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். எனக்கு இந்த அளவுக்கு இனிப்பு போதும் அப்படிங்கிறனால நான் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட 3 ஏலக்காய் பூச்சிகளில் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ நான் இதில் 50 கிராம் நெய் சேர்த்து சூடு பண்ணுறேன். நெய் சூடாக இருக்கும்போதே இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதிரி உதிரி ஆகிடும். அந்த நெய் சூடு வந்து அந்த சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதில் நீங்கள் வேணாலும் நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கோம்ஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.